எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீடுகளில் சேமிக்கக்கூடிய பணமானது பன்மடங்கு பெருகுவதற்கும் மேலும் அதிகப்படியான பணவரவு ஏற்படுவதற்கும் எந்த குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் எந்த நாளிக்கி செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உண்டியல்ல பணம் சேர்ப்பது அப்படிங்கிறது ஒரு ஆசையாக தான் இருக்கும் அதுலேயும் சின்ன குழந்தைங்க கேட்கவே வேண்டாம் கிடைக்கக்கூடிய அனைத்து நாணயங்களாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது பணமாக இருக்கட்டும் முதல் விஷயமாக ஓடிப்போய் உண்டியல்ல போடுவது அப்படிங்கிறத செய்வாங்க அதே மாதிரி தான் பெரியவர்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக உண்டியல் அப்படின்னு வச்சு சேர்க்கலைனாலும் வீடுகளில் பணம் சேர்ப்பதற்காக தனியாக ஒரு இடத்தை தேர்வு செய்தோ இல்லை பர்சுகளில் சேமிப்பதோ அப்படிங்கிறது செய்வோம் இப்படி நம்ம சேமிக்கக்கூடிய பணமானது ஒரு சில நேரங்களில் நம்ம எந்த செலவுமே செய்யாமல்

சேமிப்புக்காக வாங்கக்கூடிய உண்டியலா இருந்தாலும் சரி மரப்பெட்டியா இருந்தாலும் சரி பரிசா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே வாங்கும் பொழுது எங்களுடைய மனசுக்குள்ள இதுல சேர்க்கக்கூடிய பணமானது வீடுகள்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்குவதற்கு பயன்படணும் இல்ல குழந்தைகளுக்கு தங்க நகை வாங்குவதற்கு பயன்படணும் இல்ல சொந்தமா வீடு இல்லன்னா மனை அமைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு நேர்மறை எண்ணத்தோட அந்த உண்டியலை வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க எப்பயுமே நல்ல சிந்தனையோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த சிந்தனை நமக்கு வலு அந்த காரியம் கைகூடுவதற்குண்டான

செய்ய வேண்டியதென்னனு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சேமிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய டப்பாவா இருந்தாலும் சரி, உண்டியலா இருந்தாலும் சரி, அதல நம்ம சேமிப்பு தொடங்கும் பொழுது ஒரு சில பொருட்களை நம்ம முடிச்சாக தயார் செய்து, அதல வைப்பது அப்படிங்கறதே செய்யணும். அப்படி அந்த பொருட்கள் தான் என்ன, எதனால வைக்கணும் அப்படிங்கறதை இப்ப தெரிஞ்சுப்போம். ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை முழுவதுமே சுத்தப்படுத்துனதுக்கு அப்புறமா அதை நம்ம பன்னீரில் முக்கிய எடுத்து ஆற வைத்து எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம ஆற வைத்து இந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேலே ஒரு சில பொருட்கள் வைக்க போகிறோம் அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு பொருள் அதனால் ஏலக்காய் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டு துண்டு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படிப்பட்ட அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம சேமிக்கக்கூடிய டப்பாக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பணவரவானது அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதனால் ஒன்று ரெண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை இந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேமிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு

அளவோ இல்லை அதை விட குறைவாவோ எடுத்துட்டு இந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம இந்த வெந்தயத்தை மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேல வைக்கும் பொழுது புதன் பகவானுக்குரிய காயத்திரி மந்திரத்தை சொல்லி கொண்டே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் புதன் பகவான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழியாத புகழையும் நீங்காத செல்வத்தையும் வரளக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த புதன் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம்ம இந்த வெந்தயத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததா நம்ம இந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேல வைக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா கிராம்பு கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் பிடித்தமான பொருள் அப்படிப்பட்ட அந்த கிராம்பு ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பாக பார்த்து ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து அதை நம்ம இந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம கிராம்பை இந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேலே வைக்கும் பொழுது குபேரருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தனி சிறப்பு இருக்குது அது ஒவ்வொரு பகவானுக்கும் உரியதாகவும் இருக்குது அப்படி அந்த விதத்தில் நம்ம ஒவ்வொரு பொருளையுமே இந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேலே வைக்க பொழுது அதற்குண்டான கடவுளுக்குரிய காயத்திரி மதித்தை சொல்வது அப்படிங்கிறது மேலும் நமக்கு சேமிப்பு பலப்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அதனால கண்டிப்பா நீங்க குபேர பகவானுக்குரிய காயத்ரி மதித்தை சொல்லிகிட்டே இந்த கிராம்பை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க கடைசியா நம்ம இந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேல வைக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கற்கண்டு கல் போன்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய கல்கண்டும் வைக்கலாம் இல்லை டைமண்ட் வடிவத்தில் இருக்கக்கூடிய கல்கண்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கலாம் கல் போன்ற தோற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க இதே டைமண்டு கற்கண்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று மூணு ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதுக்கேற்ற போல் இந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேலே வைக்கணும் இப்படி இந்த கல்கண்டு ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களையுமே வைக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே மகாலட்சுமி தாயாரை எண்ணிக்கொண்டே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் செல்வ வளத்திற்கெல்லாம் அதிபதியாக கருதப்படக்கூடிய மகாலக்ஷ்மி தாயாருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது அப்படிங்கறது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அதனால ஒவ்வொரு பொருளையுமே நீங்க வைக்கும் பொழுது மனசுல சேமிப்பானது பலப்படணும் பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கற எண்ணத்தை எண்ணிக்கொண்டே அவரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது அப்படிங்கறதையும் செய்துக்கோங்க இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்ததுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் வஸ்திரத்தை ஒரு முடிச்சாக தயார் செய்து அந்த முடிச்ச நம்ம சேமிப்பிற்காக வாங்கியிருக்கக்கூடிய உண்டியலா இருந்தாலும் சரி இல்ல மரப்பெட்டியா இருந்தாலும் சரி அதுக்குள்ள வைப்பது அப்படிங்கறத செய்யணும் ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இந்த சேமிப்பிற்காக வாங்கக்கூடிய உண்டியலா இருந்தாலும் சரி டப்பாவா இருந்தாலும் சரி ஒன்னு மரத்தால செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னாக்கா மண் உண்டியல் இருக்கு இல்லைங்களா அதுவாக கூட இருக்கலாம் அந்த மண் உண்டியலுக்குள்ள போகக்கூடிய விதத்துல நம்ம இந்த முடிச்சை தயார் செய்வது அப்படிங்கறத செய்துட்டு இந்த முடிச்சை நம்ம போட்டு வைக்கணும் ஆனா எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் டப்பாவோ இல்ல எவர் சில்வர் உண்டியலோ வாங்குவது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த முடிச்சானது பிரம்மூர்த்த நேரத்துல வளர்பெறை நாட்கள்ல வரக்கூடிய புதன்கிழமை இல்லனா வெள்ளிக்கிழமை நாள்ல செய்வது அப்படிங்கறது ரொம்பவுமே சிறப்பு இப்படி இந்த முடிச்சி

இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்